தொடர்ந்து நம்ம சேனலில் பிரபலங்களுடைய பாத்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி இப்போ ஒரு நடிகையாக வளம் வந்துட்ருக்குற நடிகை சாரா அர்ஜுன் அவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்க யார் எப்படி தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்தாங்க அண்ட் இப்போ இவங்க என்னென்ன இருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றினா சில கான்ட்ரவர்சிஸும் பயங்கரமாகவே போயிருக்கு ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகை சாரா அர்ஜுன் இவங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்திருக்காங்க இவங்க நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்ல நார்த் இந்தியன் அதாவது ஹிந்தி பிலிம்ஸ்ல நடிக்கக்கூடிய ராஜ் அர்ஜுன் அப்படின்றவருடைய மகள் அதாவது இந்த நடிகையோட மகள் தான் சாரா அர்ஜுன் இவங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்காங்க இவங்க குழந்தையா இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஜஸ்ட் ஆறு மாசமே இருக்கும் போது ரொம்பவே கியூட்டா இருந்ததுனால நிறைய கமர்ஷியல்ஸ் அதுவும் நூற்றுக்கு அதிகமான கமர்ஷியல்ஸ் இவங்க அந்த

ரீமேக் பண்ணாங்க அதுலயும் தான் நடிச்சிருந்தாங்க ஜஸ்பா அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படம் அதுக்கப்புறமா ஒரு மலையாள திரைப்படம் அப்படின்ற இன்னொரு ஹிந்தி திரைப்படம் விழுத்திர அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் எக் லடிக்கி ஏசலகா அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படம் சாந்தி ஆங்க் அப்படின்ற இன்னொரு ஹிந்தி திரைப்படம் செல்ல கருப்பட்டி அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் இது பல திரைப்படங்கள்ல அவங்க தொடர்ந்து நடிச்சு வந்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஹிந்தி தமிழ் மலையாளம்னு எல்லா லாங்குவேஜ்லயுமே நடிச்சிருக்காங்க குழந்தை நட்சத்திரமா நடிச்சுட்டு வந்த சாரா அர்ஜுன் அதுக்கப்புறமா இவங்க ஒரு ஹீரோயினாவும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் அந்த திரைப்படத்துல கூட பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய வாலிப வயது அந்த கேரக்டருக்கு சாரா அர்ஜுன் தான் நடிச்சிருப்பாங்க தென் ஓடி ஒளிபரப்பான சில வெப்சீரீஸ்ல கூட இவங்க ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அஜீப் தாஸ்தான் பர்ச்சாய் தூல்திதாஸ் ஜூனியர் சோ இது போன்ற ஹிந்தி வெப் வெப்சீரீஸ்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க அதுவும் ஹீரோயினா முக்கியமான பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கு அப்புறமா கொட்டேஷன் இப்ப நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் தமிழ் லாங்குவேஜ்ல எடுத்துட்டு இருக்காங்க இந்த படத்துல வந்து அவங்க ஒரு போல்டான ஒரு சீன் ஒண்ணு அவங்க நடிச்சு அந்த பிக்சர் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு இருக்காங்க இவங்க சும்மாவே சோசியல் மீடியால அடிக்கடி ஏதாவது மாடலிங் பண்ண போட்டோஷூட்ஸ் போட்டு ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இந்த படத்துக்காக அதாவது இந்த கொட்டேஷன் கேங் அந்த படத்துக்காக ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளேயே எல்லாருமே இவங்க இந்த வயசுலேயே இப்படிலாம் பண்ணுறாங்களே இது வந்து சீர்கேடு அப்படின்னு சொல்லி சாரா அர்ஜுன் மேலே ஒரு போலீஸ் வழக்கு பதிவாகியிருக்கு இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள பற்றி நிறையவே காசிப் வந்து நிறைய மீடியாக்களில் பேசினாங்க அண்ட் இதை பற்றி சாரா அர்ஜுன் எந்த எக்ஸ்பிளனேஷனும் அவங்க கொடுக்கவே இல்லை அவங்க திரைப்படத்திற்காக இப்படி ஒரு ஷூட் பண்ணாங்க இந்த திரைப்பட படத்துல இந்த மாதிரியான ஒரு போல்டு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்களா என்ன மாதிரியான கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நிறையவே சோசியல் மீடியால பேசப்பட்டது ஃபிலிம் மட்டும் இல்ல இவங்க ரெண்டு ஷார்ட் ஃபிலிமும் பண்ணியிருக்காங்க த பெர்ஃபெக்ட் கேர்ள் பாத் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிமும் இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க வாங்கியிருக்க அவார்ட்ஸ் அப்படின்னு பாத்துகிட்டீங்கன்னா தெய்வ திருமகள் திரைப்படத்திற்காகவும் சைவம் திரைப்படத்திற்காகவும் விஜய் அவார்ட்ஸ்ல ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் அண்ட் பெஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்ட் இந்த ரெண்டு அவார்ட வாங்கியிருக்காங்க அது மட்டும் சைமா அந்த இவங்க நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க நைன்டீன்த் ஏசியன் ஃபிலிம் அவார்டு அதாவது மலையாள திரைப்படத்தில் நடிச்சாங்க இல்லையா அதுலயுமே பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்டுக்கான அந்த நாமினேஷன்லேயும் சார் அர்ஜுன் வந்திருக்காங்க இவங்களுடைய கெரியர்லேயே அப்புறமா திரைப்படம் திரைப்படம்தான் இவங்களுக்கு இவங்களுடைய ஆக்டிங் லெவல இன்னும் தூக்கிவிட்ட திரைப்படம்னு சொல்லலாம் அந்த படத்துல சாரா அர்ஜுன் அவங்களுடைய கேரக்டரால தான் அந்த படமே கொஞ்சமாவது ஹிட் ஆச்சு அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்கு அந்த அளவுக்கு இந்த மொத்த படத்தையும் தன்னுடைய இன்னசென்டான ஆக்டிங் மூலியமா தான் அவங்க தூக்கி நிறுத்தி இருக்காங்க இந்த படம் அப்படியே தெலுங்கிலேயும் ரீமேக் பண்ணிருந்தாங்க அதுலயும் பாத்துட்டீங்கன்னா சாரா அர்ஜுன் அவங்களுடைய ஆக்டிங் ரொம்பவே பெரிய அளவுல பேசப்பட்டது சோ இப்ப பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கு அப்புறமா அவங்க ஹீரோயினாவே நடிக்க இருக்காங்க சோ இன்னும் என்ன மாதிரியான திரைப்படங்கள் நடிக்கிறாங்க அண்ட் இந்த கொட்டேஷன் கேங் அப்படின்ற தமிழ் திரைப்படம் எப்ப வரப்போகுது அண்ட் இது மட்டும் இல்லாம வேற என்னென்ன திரைப்படங்கள் அவங்க இதுக்கப்புறம் நடிக்க போறாங்க எப்படி தமிழ் சினிமாவுல வலம் வர போறாங்க இல்ல பாலிவுட்லயே செட்டில் ஆகிடுவாங்களா சோ இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு அது எல்லாத்துக்குமே போக போக தான் பதில் தெரிய போகுது ஸோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நடிகை சாரா அர்ஜுன் அவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க